இதோ இனிஸ் கலாட்டாசின் இன்றைய தேடல். ஏய், என்னடியா அடுக்குள்ள ஹோம்வொர்க் முடிச்சிட்டியா? என்னடினா, 2 மணி நேரமா பண்ணதே 2 நிமிஷத்துல பண்ணிட்ட. ஆமா, பின்ன நாங்கெல்லாம் யாரு? கண்ணால பார்த்தாலே இப்ப நான் தானா எழுதும். போ போ, போய் பால போடு. அம்மாமா ப்ளீஸ்மா, நான் போய் விளையாட்டு வந்து இந்த ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிருவா ப்ளீஸ். என்னது விளையாட போறியா? அடிதான் வாங்குவே. அப்பப்போ ஒழுங்கா ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு விளையாட போ. உன்னோட சின்ன பிள்ளை உன் தங்கச்சி ஹோம்ஒர்க் பண்ணல, போ ஒழுங்கா ஹோம்ஒர்க் பண்ணு. நான் கேளு, நான் வரேன். ஓகேவா? சரி, வேற வழியே இல்லை. இவ காலில் விழுந்துட வேண்டியதுதான். மூணு கொஞ்சம் பாவமாக ஆச்சுக்கோடி, அப்போ இந்த பொக்கி இவரை நம்பி தொலைக்கும். பிரவர்த்தினி, பிரவர்த்தினி சொல்லு சொல்லு, கேட்குது. எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறியா? பண்ண முடியாதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவேன்? ஆ, அப்புறம் நான் அழுதுருவேன். எங்கள் அழுது கட்டு பார்ப்போம். அழுகுறதை நிறுத்த, மூஞ்சி கேவலமாக இருக்கு. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. எனக்கு இந்த ஹோம்ஒர்க் மட்டும் கொஞ்சம் எழுதி தந்துடுறியா? அப்பனா நீ எனக்கு ஒன்று பண்ணணும். எனக்கு ஒன்று பண்ணணுமா? ஓகே, என்ன வந்தால் சொல்லு. ஹோம்ஒர்க் தவிர என்ன வந்தாலும் நான் பண்ணி கொடுத்துட்றேன். சொல்லு சொல்லி தொலை. இன்னைக்கு திங்கக்கிழமை, நான் தான் வீட்டை கிளீன் பண்ணும். நீ போய் கிளீன் பண்ணு, போ. அப்படியா? சரி, ஓகே. அக்கா. ஆ, என்ன அதுக்குள்ள ஹோம்ஒர்க் எழுதி முடிச்சிட்டியா? அதெல்லாம் இல்லை, எனக்கு தண்ணி தாகம் எடுக்குது. அதுக்கு எனக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வா. ஹோம்ஒர்க் பண்ணணும்ல. வரேன் வரேன். கூட அப்படியே சிப்ஸும் பிஸ்கெட் எடுத்துட்டு வந்துடு. ஒரே நிமிஷம், இங்கே நான் வந்துடுறேன். இப்ப போய் பார்ப்போ. அதுக்குள்ள பேடி பண்ணிட்டு வந்த. இப்ப ஏற்றி நான் போலாமா? எங்க போலாமா? முதல்ல ஏசிய போடு. ஆனால் நீ ரொம்ப பண்றடி. போட்டுட்டேன். கால் வலிக்குது. ஏ, நான் உன் அக்காடி, அதனால தான் உன்கிட்ட சொல்கிறேன். சரி சரி, காலம்க்குன்னெல்லாம் போதும். என்ன ஹோம்ஒர்க் எழுத விட்டுட்டு நீ எங்கே போகிற? அதுவாடி, என் ஃப்ரெண்டோட அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் என் ஹோம்ஒர்க் மட்டும் கொஞ்சம் எழுதி வச்சிடறேன் ப்ளீஸ். என் செல்ல தங்கச்சியில். சரி சரி. ஆ, ஓகே, இப்போ போயிட்டு வரேன். ஏய், ஃபஸ்ட்டாவடி அம்மா தூங்கிட்டு இருப்பாங்க. ஏய், இங்கே பாரு, இன்னைக்கு நீ தான் ஃபோன் எடுக்கணும் சொல்லிட்டேன். ஏய், போட்டு நேற்று அம்மா கிட்ட அடி வாங்கினதுடா மிச்சோ. நீனே போய் எடு, நீடா வேலைக்காவ. அக்கா வந்துட்டு இப்படி உனக்கு சொல்ல அசிங்கமா இல்லை? இல்லை, நீனே போய் எடு. அப்படின்னா நான் தான் எனக்கு ஃபஸ்ட்டு மொபைல் யூஸ் பண்ணுவேன். சரி, என்னம்மா இந்த மாதிரிலாம் போய் எடு. நீ தினமும் அடிக்க போறாங்க. நீ தினமும் என் கையில இந்த போனை போடுங்க. நான் எங்க
தூக்கப்படுங்கண்ணே. நீ தான் தூக்கி போட்ட. எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. இப்போ நான் அம்மா கிட்ட நான் தூங்கிட்டேன்னு சொல்லிடுவேன். நான் சொல்றதான் அம்மா நம்புவாங்க. எங்கடா போற? எனக்கு தூங்க வருது, நான் தூங்க போறேன். ஏ, நானும் தூங்க வரேன். இத நம்ம அம்மா ஒரு இடத்துல வச்சுட்டு நான் நம்மளும் தூங்க போயிருந்தேன். நீனும் சொல்லாத, நானும் சொல்ல மாட்டேன். சரிவா போலாம். என் புருஷன் வந்தாருன்னா என்னை கொண்டு போட்டுருவாரே. இப்போ என்ன பண்ணுறது? வேற வழியே இல்லை. பசங்க மேலே பழியை தூக்கி போட்டுற வேண்டியது தான். ஏண்டி என்ன வேலடி பண்ணி வச்சுருக்கீங்க? அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம கலாட்டாஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனிஸ் கலாட்டாஸின் அடுத்த தேடலுக்காக காத்திருங்கள்.